ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனிஷா காலைல ஸ்கூலுக்கு வந்து கிளப்பிட்டுருக்கேன். இப்போ வந்து டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தான் வந்துட்டு டோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். குக்கிங் வேலை எல்லாம் முடிஞ்சது. இனிமேல் டிஃபன் கொடுத்தாச்சுன்னா அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட வேண்டியதுதான். தனிஷுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா காலைல ஸ்நாக் டைமில் குடிக்கிறதுக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஜூஸ் கொடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு ஐஸ் கியூப் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. கொஞ்சம் பாதாம் வச்சுருக்கேன், ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் வச்சா மட்டும்தான் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் அதனால். அப்புறம் வந்துட்டு பேபி பொட்டேட்டோ வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், ரச சாதம், அப்புறம் புடலங்காய் கூட்டு. இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. எப்படியா ஒரு 50-50 காலி ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே, எல்லாத்தையும் பேக் பண்ணி இவங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். உங்க அம்மா மூணு பசங்க கலப்புனாங்க, நீ ஒண்ணுக்குன்ற நீங்களா தான் ஸ்கூலுக்கு போறீங்க? சரி, ஓகே, பை பை. காலையில அத்தா இருந்தாங்கன்னா அவங்களே கொண்டு விட்டுருவாங்க, எனக்கு அந்த ஒரு வேலை மிச்சம். பை பை. இப்பதான் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தாங்க. வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒயரிங் வேலை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எலி ஏதாவது உள்ள விளையாடி இருக்கா அப்படின்னு பாக்குறதா போலயா? அதுக்கு ஸ்மெல் பிடிக்கல போலதா? ஆனா நிஜம் கர நல்லது மாதிரி. என்ன அப்படியா? ஏ அப்பா, கழுவுற வேலையா? அப்ப ஆபீஸ் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க தான் கமெண்ட்ல, உங்க வீட்டுக்கார ஆபீஸுக்கு போறாரா இல்லையா? டெய்லி நல்லா ஜாலியா வந்துட்டு எங்க நீங்க போனாலும் அவரும் கூடவே வராரு, ஆபீஸுக்கு போனாரா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. போயிட்டுதான் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு இப்ப வந்து ஆப்டர்நூன் ஆகும், அதனால ஆப்டர்நூன் போயிட்டு நைட் வந்து கொஞ்சம் லேட்டா வருவாங்க. ஒரு ஒரு மாதிரி அப்படி மாறி மாறி வரும் ஷிஃப்ட். அதுல இப்போ ஒரு ரெண்டு வாரமா வந்து சண்டே லீவ் வந்ததுனால நாங்க வந்து வெளில போனோம், அதனால சந்தேகம் வந்துச்சு. சரி ஓகே, சரி ஓகே, நீங்க உங்க ஒயரிங் வேலையை கண்டினியூ பண்ணுங்க, எலி இருக்கானு பாருங்க. சரியா, இந்த வீட்டுல வந்து எங்களை தவிர பல ஜீவன்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. நாங்க அன்னைக்கு எங்க போயிட்டு வந்தோம், அன்னைக்கு பீச்சு போயிட்டு வந்து இதுல நின்றுட்டு இருக்கேன், ஒரு எலி அங்க இருந்து அப்படியே ஸ்கேட்டிக்ல வருது. எலிக்கு கேக் வாங்கி வைக்க போறாங்களாம். நிஜமா ரொம்ப அட்டூழியம் பண்ணுது. முடியல, தெரியல. முதல்ல வந்துட்டு ஓப்பன்ல இருந்துச்சு அப்படிங்கறதுனால தான் நான் இந்த பாக்ஸ் எடுத்து நான் போட்டு வச்சேன். ஆனா இங்க எலி என்னென்ன பண்ணி வச்சிருப்பாருங்களேன் அப்படிங்களா? எல்லாத்தையும் பிச்சு எப்படிதான் இதுக்குள்ளெல்லாம் போகுதுன்னே எனக்கு தெரியல. கட்ட துறைக்கு கட்ட தெரியலையா? நீ பாருங்க, இந்த மாதிரி எல்லா பொருளையுமே இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தான் நிறைய வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ அது கடிச்சதுனால எனக்கு வந்து இதை தொடுறதுக்கே வந்துட்டு அதான் யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வராது, அதனால நான் வந்து அப்படியே தூக்கி தான் போடுற மாதிரி இருக்குது. ஒரு ஒரு பாக்கெட் மைதா மாவை அப்படியே காலி பண்ணிடுச்சு. இனி கீழே உள்ள பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. எப்படி இது உள்ளே போகுதுன்னு தெரியல, சைடில் பெருசாக எந்த கேப்பும் இல்லை, ஆனாலும் வந்துட்டு அது உள்ளே போயிடுது. உள்ளே போய் எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சிருது.
வந்துட்டு இந்த சிம்னிக்குள்ளேயும் வந்துட்டு எலி வருது. மேலே வந்து அந்த அவங்க வந்து கொடுத்துருக்குற ஓப்பன் வழியாக வருதா எப்படி வருது ஒன்றும் தெரில. பின்னாடி ஒரு ஓப்பன் இருக்குது, அந்த வழியாக வரதையும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இங்கே வந்து எலி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணது எங்களை. முன்னாடி பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்துட்டு இந்த எலி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது இல்லையா, அதனால அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நாங்களும் வந்துட்டு இவ்வளோ விட்டு வச்சுருந்தோம். வீட்டில் நாங்கள் ஒரு பக்கம் எலி ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். வந்ததுலேருந்தே இருக்குது, நிறைய இருக்குது. அந்த சிம்னி உள்ளதான் அது வீடுன்னு நினைக்கிறாங்க, தான் குட்டியெல்லாம் போட்டு அது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு போல். இப்போ வந்து ப்ரொவிஷன்லாம் ரொம்பவே நாசம் பண்ணுது. வீட்டில் வந்துட்டு பெட்டை கடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லலாம் ஈடுபடுறதுனால அத்தா வந்துட்டு எலியாக நானாக ஒரு கை பார்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இன்னைக்கு வந்துட்டு எலிக்கு ஏதோ கேக்கா பிஸ்கட்டா, என்னத்தா கேக்கா பிஸ்கட்டா கேக்கா ஏதோ வந்து வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பிடிச்சாலும் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அந்த அது என்னது அந்த பொரியனா, ஆமாம் எலி பொரி வாங்கி வச்சாலும் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால கேக் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கோ. உங்களுக்கு யாருக்காவது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எலியை வந்துட்டு எப்படி துரத்துறது அப்படிங்கிற மாதிரி. இங்கே பக்கத்துலலாம் நிறைய மரம் இருக்கிறதுனால நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களை தவிர அந்த வீட்டில் எதுவாகவே நிறைய ஜீவராசிகள் வாழ்ந்துட்டுருக்கு எங்கள் கூடவே. பேர் பார்த்தா சிறிது நேரத்தில் அப்படியா ஏதோ டெமோ போயிட்டுருக்கோம். சவுண்ட் இப்படி படுத்து கேட்டாதான் கேட்கும் போல கரெக்டா. ஓ தலைக்கு பாட்டில் ரெண்டு ஸ்பீக்கரா, அதை கவனிக்கலையே இருந்தாலா. இங்க பாருங்க என்னென்ன பண்றாரு பார்த்தீங்களா, கையில பிடிச்சா கஷ்டமா இருக்கா. சரி சரி, மூலக்காரவே தான் அத்தா. நீங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமேசான்ல வந்து ஒரு குட்டி குர்த்தாவாக தான் வந்துட்டு பார்க்க போறீங்க. இந்த டைம் வந்துட்டு ரிவ்யூக்காக கொஞ்சம் குர்த்தாஸ் தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ வந்துட்டு உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அமேசான்ல கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் வந்து செப்டம்பர் 23rd வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க வந்துட்டு ரொம்ப அதிகமான பட்ஜெட்ல வந்து பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குட்டி பொருளா இருந்தா கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பெருசா வாங்கும்போது நமக்கு வந்துட்டு அதிகப்படியான மணி வந்துட்டு சேவ் ஆகும். 25% மேல வந்துட்டு ஆஃபர் இருக்கு. கிரெடிட் கார்ட்ஸ்க்கு வந்துட்டு அதிகப்படியான ஆஃபர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து அமேசான்ல பிரைம் மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே வந்து ஆஃபர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல 1000 மேல வந்துட்டு டாப் பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. லட்சக்கணக்கான பொருள் வந்துட்டு 4-star ரேட்டிங்ல இருக்கு. இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய 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 ஆஃபர்ஸ் வந்துட்டு கிடைக்கும். சோ இதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்க மறக்காதீங்க. இப்போ வாங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலர் கொடுத்தாலும் இதுல வந்துட்டு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு வேற கலர் சூஸ் பண்ணணும்னா அது கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் டார்க் கலர் போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நேவி ப்ளூ சூஸ் பண்ணியிருந்தேன். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குர்த்தா ஃபுல்லாவே வந்துட்டு கோல்டன் கலர்ல பிரிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக் வந்துட்டு போட் நெக்காக வருது. குர்த்தா ஓவராலா ரொம்ப நல்லா இருக்கு. காட்டன் குர்த்தா தான். ஸோ தாராளமா வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு 3/4 வருது. நீங்க வந்து எஸ் வாங்கக்கூடிய பர்சன் அப்படின்னா எக்ஸஸ்க்கு போயிருங்க. எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்கு குர்த்தா. வாஷ் பண்ணதுக்கு பிறகு சுருங்கினாலுமே இது வந்துட்டு லூஸா தான் இருக்கு. ஸோ ஒரு சைஸ் வந்துட்டு கீழே வாங்கிக்கிறதே பெஸ்ட். நீங்க எம் வாங்குறீங்க அப்படின்னா எஸ் வாங்கிக்கிறது இதுல வந்துட்டு ரொம்பவே நல்லது. குர்த்தா வந்துட்டு ஓவராலா நல்லா இருக்கு. ஓகேவா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மித்த மாதிரி குர்த்தால வந்துட்டு பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இது வந்து நீங்க பலாசோ அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு லெகினோட வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா. பாத்தீங்கன்னா இந்த பலாசோ செட் தான். இது வந்து குர்த்தா, அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட்டு, அதன் துப்பட்டா. இது மூணு வந்துட்டு செட்டா வருது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த குர்த்தா. பியோர் காட்டன் பேண்ட் துப்பட்டா எல்லாமே வந்துட்டு பியோர் காட்டன். இதுலயுமே வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ் வேற இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு இந்த குர்த்தா. சரியா வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் இதுல கொடுத்துருக்குற இந்த சின்ன இந்த சில்வர் ஜரி ஒர்க் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. மத்தபடி குர்த்தால வந்துட்டு எதுவும் பெருசா இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. சிம்பிளான ஒரு குர்த்தா தான். சரியா இது வந்து பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆஃபீஸ் வேருக்கு வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட் நெக் வந்துட்டு வருது. இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் வந்துட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மூணு பட்டன் வந்துட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. மித்த மாதிரி குர்த்தால வந்துட்டு ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை. 3/4 ஹேண்ட் வச்சு வருது. ஓகே. ஸோ காட்டன் குர்த்தாஸ் வந்துட்டு வேர் பண்ணிக்கிறதுக்கு, ரொம்ப சிம்பிளான குர்த்தாஸ் வேர் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமே இது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
பாத்தீங்கன்னா இந்த குர்த்தா தான். இது வந்து எல்லோ கலர்ல வரக்கூடிய ஒரு காட்டன் குர்த்தா இருக்கும். குர்த்தா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஒர்க் வந்து கிரீன் கலர்லயும் அங்கங்கயா வந்துட்டு சில இடத்துல மட்டும் ரெட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உட்டன் பட்டன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் நெக்கா வருது. இந்த இடத்துல மட்டும் வந்து ஓபன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு வந்துட்டு போட்டு கலட்டும் போது கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓவராலா இந்த குர்த்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுலயுமே வந்துட்டு ஆஷ் கலர் இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பலாசோ அப்படி இல்லைன்னா லெகினோட வந்துட்டு பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் குர்த்தாவா இருக்கும், ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குர்த்தா நீங்க வந்து ஒரு ஆபீஸ் வேர்க்கு வந்து சூப்பரா வந்து போட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தாராளமா வந்துட்டு இது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இந்த குர்த்தா தான். இது வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஒயிட் வர மாதிரியான ஒரு காட்டன் குர்த்தா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த குர்த்தா. இது வந்துட்டு ஒரு அனார்கலி குர்த்தா, ஓகே? நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. 3/4 ஹேண்ட்ல வருது, சரியா? குர்த்தா வந்துட்டு சிம்பிளா இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து இந்த நெக் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரோப் வச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த குர்த்தா, ஓகேவா? இது வந்து நீங்க வந்துட்டு ஒயிட் கலர்ல லெகினோட வந்து பேர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பலாசோக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு இது சூட் ஆகாது. ஓவராலா இந்த குர்த்தா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, சரியா? இது வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்துட்டு ஆபீஸ் வர்க்கு, சும்மா நார்மலா நீங்க வந்துட்டு ரஃப்யூஸ் போடுறதுக்கு கூட இது வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு பார்த்த எல்லா குர்த்தாவுமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இதுல ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண மறக்காதீங்க, ஓகேவா? அத்தா வந்துட்டு ஆபீஸ் கிளம்பியாச்சு. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்பியாச்சு. சரி, நீங்களே சொல்லுங்க அப்போ. சரி, மத்தியான ஷிஃப்ட் சரி. சரி, ஓகே, சீக்கிரமா வாங்கண்ணா ஆபீஸ் போயிட்டு. எப்போ வருவிய? சரி, பத்ரோம், பை பை. ஓகே, பை பை. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பெங்களூர் வீட்டுல இருந்து நாங்க வந்து வெக்கேட் பண்ணி வரும்போது எங்களுக்கு வந்துட்டு அங்க இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து ஒரு சில பேடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதை வந்துட்டு ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். சில பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, அவங்க வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஃபுல்லா பே பண்ணாங்களா, அதை பத்தி வந்துட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் வந்து நோனு மட்டும் ஆன்சர் பண்ணியிருந்தேன், ஃபுல்லா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்ப வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நான் எப்ப சொல்லியிருந்தேன் தெரியுமா? எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு மகாபிரபு வந்து டெரட்டா இருந்து வீடையே கண்டம் பண்ணிட்டு சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டாரு. ஒரு 45,000 பக்கம் எங்களுக்கு செலவு எழுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அந்த டைம்ல வந்துட்டு நான் அதை பத்தி சொல்லும் போதுதான் சொல்லியிருந்தேன், பெங்களூர் வீடு பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்க டெரண்டா இருந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத நான் வந்துட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து கரெக்டாக வந்து பெங்களூரில் போய் 1 இயர் வந்துட்டு அங்கே இருந்தோம். 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டு அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து இருந்தோம் அந்த வீட்டில், ஓகேவா? நாங்கள் எங்கே இருந்தோன்னா கேஆர்புரம் தாண்டி சீகி கல்லி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான். ஒஸ்கோட்டை தெரியும் நிறைய பேருக்கு. ஒஸ்கோட்டை பிரியாணி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வர மாதிரி இருக்கும், சரியா? அங்கே தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அது சிட்டி அவுட்டர் தான். ஸோ ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 12-13 நல்ல வீடு வந்துட்டு கிடைக்கும். சிட்டிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு 20+ மேலே போனால் தான் ஓரளவுக்கு நல்ல வீடு கிடைக்கும். இதுதான் பெங்களூரில் வந்துட்டு இருக்கிற ஒரு இது, சரியா? நாங்கள் வந்து இருந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 13 அவ்வளோதான் வந்துட்டு ஒருத்தி, ஏன்னா அந்த ஏரியாவுக்கு சொல்கிறேன். பட் எங்களுக்கு வந்து தெரியாதுல்ல, நாங்கள் வந்து புதுசாக போவோம், அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஸோ 16,500 நாங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணியிருந்தோம். 700 வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வேறு வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போன பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அங்கே வந்துட்டு ரெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது. சரி, ஓகே, இனிமேல் என்ன பண்ணுறதா, அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி எதுவுமே பேசலாம். அவங்களும் எதுவுமே வந்துட்டு இது பண்ணிக்கல. அவங்க வந்து பசங்க எல்லாருமே யூஎஸ் செட்டில்டு, அந்த அங்கிளும் அந்த ஆன்ட்டி வந்து ஆந்திரா. அப்பப்போ வருவாங்க. வரும்போது வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வீடு வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க, ஏன்னா அது வந்து அவங்க பர்சனல் யூஸ்க்காக அந்த வீடு வந்துட்டு கட்டியிருந்தாங்க. அதனால அவங்க வந்து நீ ரொம்ப நீட்டாக வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எப்போ வந்தாலும் அவங்க வந்து தெலுங்குல வந்து பேசுவாங்க, நான் வந்து தமிழில் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பிறகு என்னாச்சு அப்படின்னா, அத்தானுக்கு வந்துட்டு அங்கே பெங்களூர் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. அதனால வந்து இங்கே சென்னைக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டு இங்கே வர மாதிரி அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸில் வந்துட்டு வெக்கேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே நம்ம வந்துட்டு வீடு வெக்கேட் பண்ணோம்னா 3 மந்த்ஸ் முன்னாடி சொல்றது என்ன நல்லது, ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு வேற டெனன்ட் வரணும் அதனால. ஸோ இது வந்து ரூல்ஸ்லேயும் இருக்கு, சரியா? அதனால நாங்கள் வந்துட்டு முதலே வந்து சொன்னோம், கரெக்டாக நாங்கள் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சுன்னா நாங்கள் வந்து
அக்ரிமெண்ட் வந்து முடியிற டைம்ல நாங்க வந்து வெக்கேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து சொல்லியிருந்தோம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அக்ரிமெண்ட் முடிஞ்சாலும் பரவாயில்லமா, உங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்கணுமோ நீங்க வந்து தாராளமா இருந்துட்டு போங்க, உங்களை மாதிரி டெனன்ட் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசினாங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நாங்க வந்து டேட் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்துட்டு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கு பிறகு வந்துட்டு டேட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஜூன் 7 வந்துட்டு நாங்க வந்து வெக்கேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜூன் 9 வந்து தனிஷ்க்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஜூன் 7 வந்து நாங்கள் வெக்கேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து வீடு பார்க்கறதுக்கு அப்பப்போ வருவாங்க. அப்போ அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ஏரியா வந்து ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால யாரும் வரமாட்டாங்கம்மா, யாராவது வந்தால் கொஞ்சம் வீடெல்லாம் வந்து நல்லா காமிங்க, எங்களுக்கும் வந்துட்டு நிறைய இஎம்ஐ எல்லாம் போகுது, அதனால வந்து நீங்கள் வீடு காமிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாண்ணா அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் வந்துட்டு வீடெல்லாம் காமிச்சு எல்லாம் இது பண்ணியிருந்தோம். நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அந்த டைமில். அப்போ கூட வந்து கீ அவங்க கிட்ட ஒரு கீ இருந்துச்சு, எங்ககிட்ட ஒரு கீ இருந்துச்சு, எங்கள் வீட்டில் எல்லா திங்ஸையும் வச்சுருந்தோம் போயிருந்தோம். அப்போ கூட அவங்க வந்து கேட்டிருந்தாங்க வீடு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கவான்னு கேட்கும்போது, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். சில பேர் இதுக்கெல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கைண்டாக பேசினாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இதில் என்ன இருக்குது நீங்கள் காமிச்சுக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் அங்கே இருக்கும்போது கூட 1 month அங்கே இருந்தோம். அப்போ கூட இங்கே யார் வந்தாலும் வீடு வந்து அவங்களாம் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் வந்து ஒரு டெனன்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே ஆனாங்க, அவங்க வந்துட்டு எங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் வேற அப்பப்போ வந்து எங்கிட்ட வந்து நிறைய கேட்டுட்டு இருப்பாரு, இங்கே வந்து தண்ணி எப்படி கரண்ட் எப்படி. ஒரு 5 நாள் கிட்ட அவர் வந்து வீடு வந்து அவ்வளோ தரவா செக் பண்ணாரு வீடு வந்து. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அவர் வந்து தெலுங்கு, அந்த வீட்டுக்கு நெக்ஸ்டாக வரதுக்கு இருந்த டெனண்ட்டு சரியா, அவர் தெலுங்கு நான் தமிழ், நான் பேசுறது அவருக்கு புரியாது, அவர் பேசுறது எனக்கு புரியாது. அதனால அவர் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் கூட்டிட்டு வந்து எங்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு வாங்கிட்டு போவார். அப்போ நான் வந்துட்டு ரொம்ப நல்ல வீடு, ரொம்ப ராசியான வீடு, அது இதில் ஏகப்பட்ட பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நிஜமாவே நல்ல வீடு தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நல்லா இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு அந்த வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரியா. ஸோ எல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு வீடு வந்து அவங்க வந்து 7th வெக்கேட் பண்ணால் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது, நாங்கள் வந்து 2nd வந்துட்டு எங்களுக்கு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி 2nd வந்துட்டு நீங்கள் வந்து வெக்கேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் இந்த வீட்டுக்கு, நாங்கள் இந்த சென்னை வீட்டுக்கு நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னது 7th வரும் அப்படின்னு. நாங்கள் வரும்போது இந்த வீட்டில் டெனன்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ நான் சொன்னேன், அவங்க வந்து அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த வீட்லேயும் டெனன்ட் இருக்காங்க, நாங்கள் எப்படி போகிறது, 7th தானா போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட பிஹேவியரே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொருத்தங்க வராங்க அப்படின்னோடனே அவங்க பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து 2 வந்து நீங்கள் வெக்கேட் பண்ணியே ஆகணும், உங்களோட அக்ரிமெண்ட் வந்து முந்திர மாதம் வந்து 31st முடிஞ்சிருது, நீங்கள் அதனால கண்டிப்பாக வந்துட்டு 2nd வெக்கேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு இப்படி சொல்கிறீங்க, ஒரு 4 days தானா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு இது பண்ணி கேட்டேன். அவங்க இல்லைப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து 2nd வெக்கேட் பண்ணிக்கோங்க, அது ஏதோ ரொம்ப நல்ல நாளாமா அதுக்கு பிறகு வருதாமா அதனால அவங்க வராங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டேன். அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அப்படின்னா 4 வந்து வெக்கேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதோட எக்ஸ்ட்ராவும் 2 தானா ப்ளீஸ் எங்களுக்காக வந்துட்டு இது பண்ணுங்க, குழந்தைய வச்சுட்டு எங்களால் வேற எங்கேயும் போய் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு மேலே போர்ஷன் வந்து காலியாக தான் இருக்குது, நாங்கள் இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 9 அதில் 2 வீட்டில் தான் ஆள் இருந்தாங்க. ஏன்னா அந்த ஏரியா ரொம்ப அவுட்டில் இருக்கிறதுனால அங்கே யாரும் பெருசாக வரதுக்கு வந்து லைக் பண்ணல, அதனால அந்த வீடெல்லாம் அப்படியே காலியாக தான் இருந்துச்சு, நாங்கள் வர வரைக்குமே காலியாக தான் இருந்துச்சு. அதனால நீங்கள் அதில் வந்து ஒரு வீட்டில் வந்து உங்கள் பொருள்லாம் வச்சுக்கோங்க, பட் எனக்கு தெரியாது நீங்கள் 4th வந்து கண்டிப்பாக வெக்கேட் பண்ணணும்னு சொன்னோடனே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் வந்து 2 முன்னாடி எப்படினாலும் போயாகணும்னு வந்துட்டு அவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து துரத்த மாட்டாங்க, எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அப்புறம் இவங்களும் வந்துட்டு சொன்னாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க எங்களோட சுச்சுவேஷனாக அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து பேசணும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வேணால் அந்த அதுக்கான தனியான அமௌண்ட் வந்து நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படிலாம் வந்துட்டு சொன்னதுக்கு பிறகு அவர், நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாகவே இல்லை, நாங்கள் தான் சொல்கிறோம்ல எங்களுக்கு இந்த மாதிரி வேறு டெனண்ட் யாரும் வரமாட்டாங்க, இவங்க தான் எங்களுக்கு கிடச்ச டெனண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுதுன்னா, பட் இருந்தாலும் நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுக்கோங்க. அப்போ நான் சொன்னேன், வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்குது, பொருள்லாம் மேலே வச்சா அதுக்கு நிறைய செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது உங்களோட ப்ராப்ளம்ப்பா, அதை நான் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க.
பட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இருந்தாலும் வேற வழி இல்லை. அப்புறம் ஒரு வழியா ஆர்கியூ பண்ணி எடுத்து எங்களால இப்போதைக்கு காலி பண்ண முடியாதுன்னா அப்படிங்கிற மாதிரி நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டா வந்து சொன்னோம். அதுக்கு பிறகு அவரு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எதுவும் இது பண்ணலை, அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டாங்க. அப்புறம் நாங்க கிளம்பும் போது வந்து சொன்னாங்க, நாங்க வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்ல வந்து ஒரு மந்த் ரெண்ட் வந்து பிடிச்சிட்டு தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நாங்க சொன்னோம், அண்ணா நீங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க, வீடெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது டேமேஜஸ் இருந்தா அதுக்கு மட்டும் நாங்க வந்து பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருந்தீங்க. அக்ரிமெண்ட் வந்துட்டு சும்மா ஒரு இதுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நாங்க பெங்களூரோட ரூல்ஸ் படி நாங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து அப்படிதான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ரொம்ப இன்னும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு சரி, நான் ஒரு வாட்டி நீங்க வந்து வீடு வந்து பாருங்க, அப்பாவை வந்து வீட்டுல வந்து பார்க்க சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன டேமேஜஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து நீங்க அமௌண்ட் பிடிச்சுக்கோங்க, அப்ப எங்களுக்காவது கொஞ்சம் பல சாத்தியாவது அடையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு, நாங்கள் 15,000 பிடிச்சே ஆவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒத்த காலில் நின்னாங்க. அப்புறம் ரொம்ப இது பண்ணி ப்ளீஸ் பண்ணி அதுக்கும் கேட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, இங்கே பெங்களூரோட ரூல்ஸ் அதுதான், நாங்கள் அதனால் அந்த அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டு வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பிடிச்சிட்டு தான் கொடுத்தாங்க. வீட்டில் வந்து ஒரு சின்ன டேமேஜஸ் கிடையாது, ரொம்ப வந்துட்டு அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம மாங்கு மாங்கிட்டு தொடச்சி அத்தாவது டெய்லி திட்டிகிட்டே இருப்பாங்க, நல்ல தொடை நல்ல இது பண்ணு எல்லா அமௌண்ட்டும் பிடிச்சி தான் கொடுப்பா அப்படின்னு. எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன டேமேஜஸ் கூட வந்துட்டு கிடையாது. தனேஷ் வந்துட்டு ஒரு இடத்துல கூட அவன் எழுதியிருக்க கூட மாட்டான், எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன கிறுக்கல் கூட இருக்காது, குழந்தை இருந்த வீடு மாதிரி கூட இருக்காது, அவ்வளவு நீட்டா இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தந்துட்டு தெரிஞ்சிருக்கும், பட் அவங்க அந்த அமௌண்ட் எல்லாம் பிடிச்சிட்டு தான் வந்து கொடுத்தாங்க. 75,000 வந்து அந்த 15,000 போக மித்த அமௌண்ட் தான் கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால என்னடா ஒரு ஒரு மனசாட்சியோட வந்துட்டு பண்ண மாட்டாங்களா, நம்ம வீட்டில் இருந்த வேண்டாம்டாதான் அட்வான்ஸும் கழிஞ்சு நம்ம வீடையும் கட்ட பண்ணி எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டிய காசு கரண்ட் பில்லோட கட்டாவும் ஓடிட்டான், பட் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எனிவேஸ், அவங்கவுங்க பண்ணுறது அவங்கவுங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து வெக்கேட் பண்ணி வந்தோம். அந்த வீட்டில் ஆனால் நல்லா ஹாப்பியாக இருந்தோம். பட் வரும்போது தான் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த லாஸ்ட் டைமில் அவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் பண்ணது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் நாங்கள் வந்துட்டு பெங்களூரில் ஹாப்பியாக தான் இருந்தோம். திருப்பி பெங்களூருக்கு போகணுனாலும் கொடுக்கட்டும் ஓடி போயிடுவோம், ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்கேன். நீங்கள் வந்து பெங்களூருக்கு போகிறீங்க அப்படின்னா கிளியராக எல்லாமே அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து நீட்டாக எல்லாமே பேசிட்டு போங்க. ஏன்னா ரூல்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன, அதான் இவ்வளவுதான். நீங்க வந்து நீங்க போறீங்க அப்படின்னா கிளியரா வந்துட்டு பேசிட்டு போங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஏரியாக்கு வந்து நீங்க ரெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஏரியா பக்கத்துல எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு அங்க ரெண்ட் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கேட்டுட்டு போங்க, சரியா? ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து அதிகமா இருக்கும் ரெண்ட்டு. ஸோ அதனால அதெல்லாம் கிளியரா விசாரிச்சுட்டு போங்க, அது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு வந்துட்டு பிளாக் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நாளைக்கு வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பிளாக் வந்து பாக்கலாம். பை.